ஆண்டு அப்போது இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் ஆர் என் பிரகாஷ் அந்தமான் நிக்கோபர் தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோகோ தீவுகளில் சீனாவின் இருப்பு இல்லை என்று மியான்மர் அரசு கூறுகின்றது, இதை நாங்கள் நம்புகிறோம் என்று கூறியிருந்தார். அவரது அதிகாரப்பூர்வ பயணத்திற்கு சில மாதங்களுக்கு முன்பு மியான்மர் கடற்படை தளபதி சோ தேன் டெல்லிக்கு வந்து அட்மிரல் பிரகாஷுடன் நீண்ட நேரம் பேச்சு நடத்தினார். 1948 மியான்மர் சுதந்திரம் பெறும் வரை ஜப்பானிய ராணுவம் இரண்டாம் உலக போரின் போது கோகோ தீவை தன் கடற்படை தளமாக பயன்படுத்தியது. மியான்மரின் ஒரு பகுதியாக மாறிய பிறகு 20ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை இங்கே ஒரு ரேடார் நிலையம் இருந்தது. பிரிட்டனின் புகழ்பெற்ற கொள்கை அமைப்பான சாட்டம் ஹவுஸின் புதிய அறிக்கைக்கு பிறகு கோகோ தீபு மீண்டும் ஒரு சர்வதேச பிரச்சனையாக ஆகக்கூடிய விளிம்பில் உள்ளது. சமீபத்திய மற்றும் நம்பகமான செயற்கைக்கோள் படங்கள் தீவில் அதிகரித்த செயல்பாடுகளை சுட்டிக்காட்டுகின்றன. இது இந்தியாவிற்கு நல்ல செய்தி அல்ல என்று அதன் ஆய்வு தெரிவிக்கின்றது. மியான்மர் உளவுத்துறை இந்த தீவில் இருந்து கடற்சார் கண்காணிப்பை விரைவில் தொடங்கலாம் என்றும் படங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. மியான்மரின் வலுவான அண்டை நாடான சீனா இந்த தீவில் தனக்கான செயல் உத்தி பொருளாதார நம்பிக்கையை பார்க்கிறது என்றும் சில நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். மியான்மர் எந்த வெளிநாட்டு அரசையும் தந்த மாநில ராணுவ தளம் கட்ட அனுமதிக்காது. அந்த தீவில் மியான்மர் பாதுகாப்பு படைகள் மட்டுமே உள்ளன என்றும் அவை தங்கள் நாட்டை பாதுகாக்கின்றன என்றும் இந்திய அரசுக்கு தெரியும் என்று அவர் குறிப்பிட்டார். மியான்மரில் ராணுவம் நடாத்திய ஆட்சி கல்வி புரட்சிக்கு பிறகு அந்த நாட்டில் வெளிநாடுகளில் தலையீடு அதிகரித்து வருவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. இது மியான்மரில் சீனாவுக்கு செல்வாக்கு அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டுகின்றது. பல தசாப்தங்களாக சீனா தனது இறக்குமதி ஏற்றுமதி மற்றும் ஆற்றல் தேவைகளை கடல் வர்த்தகத்தின் மூலம் பூர்த்தி செய்ய மலாக்கா ஜலசந்தி மீது கண் வைத்துள்ளது. சுமார் 800 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த கடல் பாதை இந்தோனேசியா, மலேசியா மற்றும் சிங்கப்பூர் இடையே வருகின்றது. இதன் மூலம் சீனா கப்பல்கள் இந்திய பெருங்கடல் மற்றும் பங்களா விரிகுடா வழியாக மேற்கு உலகத்தை சென்றடைகின்றன. பொருளாதார தடைகளாலும் உள்நாட்டு அரசியல் நெருக்கடிகளாலும் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மர் சீனாவுக்கு பொருத்தமான நட்பு நாடாக இருக்க முடியும். சீனா மியான்மரின் மிகப்பெரிய பாதுகாப்பு சப்ளையர் மற்றும் 2வது பெரிய வெளிநாட்டு முதலீட்டாளர். கடந்த சில தசாப்தங்களாக மேற்கத்திய நாடுகள் மியான்மருக்கு நெருக்குதல் அளித்து கடுமையாக நடந்து கொண்ட விதம் காரணமாக மியான்மருக்கும் சீனாவுக்கும் இடையான நெருக்கம் அதிகரித்தது. மியான்மரின் தேசிய ராணுவம் சீனாவின் லட்சியத்தை நன்கு அறிந்திருக்கக்கூடும். ஆயினும் சர்வதேச அரங்கில் அது தனிமைப்படுத்தப்பட்டால் வேறு என்ன மாற்றுவாளி இருக்க முடியும் என்று செயலுத்தி விவகார வல்லுநர் பேராசிரியர் பிரம்மா செல்லானி கருத்து தெரிவித்தார். தென்கிழக்காசியாவில் உள்ள பெரும்பாலான நாடுகள் அதாவது கம்போடியா, லாவோஸ், மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம் ஆகிய நாடுகளில் சர்வதிகார அரசுகள் ஆட்சியில் இருப்பது இந்தியாவை பொறுத்தவரையில் பெரும் கவலையாக உள்ளது. இவற்றில் கம்போடியா போன்ற நாடுகள் பல்வேறு வகையான பொருளாதார தடைகள் அல்லது சர்வதேச தனிமைப்படுத்தல் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருவதாக கூறிக்கொள்கின்றன. மியான்மர் தனது எல்லையை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்கின்றது. மற்றொரு எல்லை தாய்லாந்துடன் உள்ளது. மியான்மரில் குடியேறிய சில இனக்குழுக்கள் இந்தியாவின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் காணப்படுகின்றன. ராணுவம் தேர்தல் நடத்தினாலும் வெளிநாடுகளில் ஒத்துழைப்பு தேவைப்படும். இதில் சீனா மற்றும் ரஷ்யாவிடமிருந்து உதவி கிடைக்கக்கூடும். இந்த இரு நாடுகளும் ஆயுதம் வழங்குவது மட்டுமன்றி ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலும் உதவுகின்றன. 2வது குழு இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகும். இந்த இரு நாடுகளுக்கும் தங்களின் சொந்த விடயங்கள் உள்ளன. மியான்மரில் ராணுவ செல்வாக்கையும் உளவுத்துறையும் வலுப்படுத்த அவர்களுக்கும் இந்தியாவிற்கும் இடையே போட்டி ஏற்படுவது செயற்கையானது என்று அவர் தெரிவித்தார். மியான்மரின் புவியியல் நிலைமை சுவாரஸ்யமானது. வடக்கு மற்றும் மேற்கில் சீனா, இந்தியா போன்ற பெரிய சக்திகள் உள்ள நிலையில் தெற்கு மற்றும் கிழக்கில் அது ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியத்தின் ஒரு பகுதியாக அமைகின்றது. மியான்மரின் சந்தைகள் மற்றும் பொருளாதாரத்தில் பங்கிற்காகவும் அண்டை நாடுகள் போட்டியிடுகின்றன என்பதில் சந்தேகமில்லை. எதிர்காலத்தில் அதுவும் மாறப்போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது langaifo.com என்னும் இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.